நானூற்று இருபத்தி மூன்றாயிரத்து இருநூற்று எழுபத்தி ஐந்து என்பதை ஆயிரமாவது இடமதிப்பிற்கு முழுமையாக திருத்தவும் எனவே இதனை எழுதுகிறேன் நானூற்று இருபத்தி மூன்றாயிரத்து இருநூற்று எழுபத்தி ஐந்து ஆக இங்கு ஆயிரமாவது இடத்தில் மூன்று உள்ளது இதை மேல்மதிப்பில் முழுதாக்கும் பொழுது அருகிலிருக்கும் ஆயிரத்துக்கு மாற்ற நானூற்று இருபதுக்கு செல்வோம் இப்போது இந்த மூன்றை கவனிப்போம் மேல் மதிப்பில் திருத்தம் செய்யும் போது அது முழு எண்ணாக கீழ் மதிப்பில் திருத்தம் செய்ய அந்த எண் நானூற்று இருபத்தி மூன்றாயிரம் என்ற முழு எண்ணாக மாறும் இந்த இருநூற்று எழுபத்தி ஐந்தை விட்டுவிடுவோம் எனவே நானூற்று இருபத்தி மூன்று ஆயிரம் முழு எண்ணாக திருத்தம் செய்ய நானூற்றி இருபத்தி நான்காயிரம் அல்லது நானூற்றி இருபத்தி மூன்றாயிரம் இதனை உருவகப்படுத்த இந்த மூன்றுக்கு வலது பக்கம் ஒரு இடம் தள்ளி இங்குள்ள எண்ணை பார்க்க வேண்டும் எனவே இங்கிருக்கும் இந்த இரண்டை காண்போம் அந்த எண் ஐந்து அல்லது அதற்கு அதிகமாக இருந்தால் மேல்மதிப்பு திருத்தம் செய்ய வேண்டும் அந்த எண் ஐந்துக்கு குறைவாக இருந்தால் கீழ்மதிப்பு திருத்தம் செய்ய வேண்டும் கண்டிப்பாக ஐந்தை விட இரண்டு குறைவுதான் எனவே கீழ் மதிப்பை திருத்தம் செய்வோம் ஆக இது நானூற்று இருபத்தி மூன்றாயிரம் என்று மாறிவிட்டது ஆயிரமாவது இடத்திருத்த முழுத்தாக்கள் என்ன என்பதை படத்தின் மூலம் காண ஒரு எண்கோட்டினை வரைகிறேன் ஆயிரங்களாக அதிகப்படுத்தி கொண்டு போனால் உங்களிடம் இருபத்தி இரண்டாயிரம் இருபத்தி மூன்றாயிரம் நானூற்று இருபத்தி நான்காயிரம் அதன் பின் இங்கே நானூற்று இருபத்தி ஐந்தாயிரம் இவ்வாறு சென்று கொண்டே இருக்கலாம் இப்பொழுது நானூற்று இருபத்தி மூன்றாயிரத்து இருநூற்று எழுபத்தி ஐந்து இதோ இந்த இடத்தில்தான் இருக்கும் எனவே முழு எண்ணாக திருத்தும் போது இந்த இரண்டு எண்களை பார்த்தால் அருகில் இருக்கும் ஆயிரமாவது எண் நானூற்று இருபத்தி மூன்று ஆயிரம்தான் தான் நாம் கண்ட வழிமுறைகளை பயன்படுத்தி வந்த விடை நானூற்று இருபத்தி மூன்றாயிரம் என்று கண்டோம்